லெஜண்ட் சர்வர் ரெஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிகை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. சரவணன், பிரதமர் பேசுவது இன்றைக்கு நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. வாக்கு ஜிகாதா ராமராஜ்யமா, எது நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி கேட்கிறார். சோரி கி மால், ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரியாது போடாட்டிருக்கலாம். அந்த வார்த்தையே சொல்லலை, நான் முழுங்கிட்டேன். ஹிந்தி தெரியாது போடாதான். பட் மோடி அவர்கள் பேசுறதுனால இதெல்லாம் கற்றுக்க வேண்டியதா இருக்கு. சோரி கி மால், திருட்டு பணம். திருட்டு பணத்தை டெம்போக்களிலே வைத்து அதானியும் அம்பானியும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு கூட்டத்தில். திரு ராகுல் காந்தி இப்போ அதுக்கு வந்து ஒரு இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் ரிபட்டல் கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, உடனடியாக வந்து நீங்கள் தான் வச்சுருக்கீங்களே சிபிஐ, இடி, ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு உடனடியாக என்னை கைது செய்யுங்க அப்படின்றாரு. தைரியம் இருந்தால் கைது செய்யுங்க, இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களே அப்படின்றாரு. எப்படி டெம்போவில் அனுப்புகிறாங்கன்னு தெரியும், உங்களுக்கு வாங்கி பழக்கமானு சொல்லி கேட்குறாரு. இதற்கு மோடியோ இல்லை மோடிக்கு ஆதரவாக இருப்பவர்களோ ஏதாவது பதில் சொல்லுவாங்களா? என்ன பதில் சொல்வார்கள்? அதானி கூட ஊர் ஊராக ஏறி ஏரோப்ளைனில் ஏறி ஊர் ஊராக போய் கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்தது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எதற்கு அம்பானியும் அதானியும் போட்டு கொடுக்குறாரு திரு மோடி அப்படின்றது தெரியல. சி, மோடியுடைய கண்களிலே வந்து பயம் தெரிகிறது. ஒருவேளை அதை இந்த ஆங்கிளில் பார்க்கலாம்ல. நீங்கள்லாம் தொடர்ந்து அம்பானி அதானின்னு பேசிகிட்டு இருந்தீங்க, அவருக்கும் அவர்களுக்குமே சம்மந்தம் இல்லைங்கிறதுனால தானே அவரை பற்றி அவர்களை பற்றியே அவர் பரப்புரையில் இவ்வளவு காட்டமாக சொல்கிறாரு. அதுதான் அது நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்போ வந்து என்ன செய்யணும், ஒரு நாட்டுடைய பிரதமர் சாதாரணால யாரோ பாஜகவில் போகிறவர் வர்றவர் ஏதோ கதையை சொல்லிட்டு போகிறாரு கருத்தை சொல்லிட்டு போகிறாருன்னா நாட்டுடைய பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அப்போ என்ன லாஜிக்கலாக வந்து இப்போ எஃப்ஐஆரில் இப்போ ஃபைல் செஞ்சுருக்கணும். இப்போது அதானி அம்பானி ராகுல் காந்தி மேலே உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு மூணு பேரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கணும். அப்போ செய்யலை அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு பொய்யாக இருக்கணும். இல்லை சும்மா தேர்தல் நேரத்தில் போகிற போக்கில் ஜும்லா எப்படி எல்லாருக்கும் 5 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன் நாங்கள், அது மாதிரி ஜும்லாவாக இருக்கணும். இது ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா? இது 10 வருடம் ஆட்சியில் இருந்துட்டு எதை செய்தோம்னு சொல்ல வக்கற்று அவர்களுடைய. அவங்க எல்லா கூட்டங்களிலும் அவர் முதலில் செய்ததை பேசுறார், அதன் பிறகுதான் வந்து எதிர்கட்சிகள் மீதான விமர்சனங்களை வைக்கிறார். ஆனால் பேசியிருக்கார், செய்ததை வந்து திரு ஜெய்சங்கர் அவரும் பேசியிருக்கார். 2 நாளைக்கு ஒரு தடவை காலேஜ் கட்டினாங்களாம் பாஜக ஆட்சியில், 7000 காலேஜ் கட்டியிருக்காங்களாம். நான் சொல்லலை, ஜெய்சங்கர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து நம்ம பத்திரிகை நண்பர் திரு அரவிந்தாக்ஷன் வந்து அவர்கள் அவர் சொன்ன பொய் அம்பலப்படுத்தியிருக்கார், அதை அப்போவே சேலஞ்ச் பண்ணோம். பொய் சொல்கிறார் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அவருடைய பதவிக்கு பதவியுடைய மாண்பிற்கு மாறாக ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறாரு. அப்போவே சேலஞ்ச் பண்ணோம், எல்லா சேனல்ஸ்லையும் சேலஞ்ச் பண்ணோம். இதை மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா தைரியம் இருந்தால் இது பொய் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியிட்டாங்க அந்த பத்திரிகை செய்தியை, அந்த டாக்குமெண்ட், அந்த டிஓஏ அந்த ஆர்டிஐ டாக்குமெண்ட்டை ரிலீஸே பண்ணல, டாக்குமெண்ட்டை வைத்திருக்கிறோம். இங்கே இவர் இப்படி சொல்லியிருக்காரு தெரியுமானா, நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க, அண்ணாமலை சொன்னார், அதை ஜெய்சங்கர் சொன்னார். இப்படி பாஜகவிற்கு வந்து என்ன அப்படின்னா பொய் சொல்வது தான் வாடிக்கை, எல்லாமே பொய் தான் பாஜக. அந்த பொய் இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் டாக்குமெண்ட் பொய் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? வெளியே விடுங்கன்ற நான் போல என் மேலே வழக்கு போடுங்க, பொய்ன்னு சொல்கிறேன் இல்லையா, வழக்கு போடுங்க பொய்னு. இது மாதிரி ஒரு உண்மையான டாக்குமெண்ட்டை பொய்ன்னு சொல்லிட்டாருன்னு அன்னியிலருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், இது பொய்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்டிஐயில் போட்டு கேட்டிருக்காரு. அந்த ஜெயின்னு ஒரு அதிகாரி வெளியிட்டதாக சொல்கிறாங்க, அந்த ஜெயின்னு ஒரு அதிகாரியே இல்லையா, ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படி போய் பேசுவாங்களா? கேவலம், எலெக்ஷனில் ஒரு சீட்டு ஜெயிப்பாங்களா தமிழ்நாட்டில், கேவலம் ஓட்டுக்காக. அவர் பெரிய ஏதோ ஐஎஃப்எஸ் அதிகாரியா? ஒரு வாரம் கச்சத்தீவு தான் நீங்க எலெக்ஷன்ல பேசு பொருளா இருந்துச்சு, அந்த டாக்குமெண்ட் தான் பேசு பொருளா இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட் எங்க பேசு பொருளா இருந்துச்சு? டெல்லி ஸ்டுடியோல பேசு பொருளா இருந்துச்சு, தமிழ்நாட்டு மக்கள் சீந்த கூட இல்ல. கேவலம், அதான் சொல்றேன், கேவலம். ஒன்றிய அமைச்சர்கள்லாம் இப்படித்தான் கேவலமான செயல்களை செய்து வருகிறார்கள். இவங்க வந்து எப்படி, அவர் வந்து என்ன, அவருக்கு என்ன தைரியம்னா மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்க வேண்டாம். அந்த தைரியத்துல இதே போன்ற பொய்களை, ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்லக்கூடிய பொய்களை வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து பேசிகிட்டு இருக்கா, அவருடைய பதவிக்கு மாண்பே இல்லாமல். இதுதான் பாஜக, இதை விட மோசமான
என்னன்னா மத வெறுப்பு பிரச்சாரத்தை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. என்ன கொடுமை அப்படின்னா, எப்படி சொல்றீங்க, அது வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் தான். ஏன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்ல முடியும். இப்போ பாஜகவுடைய ட்விட்டர் ஹேண்டில், கர்நாடகா பாஜகவுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் ஒரு இதை போடுறாங்க. என்னென்னா ஒரு கூடு, குருவி கூடு, அதில் மூணு முட்டை, எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு ஒரு மூணு முட்டைகளை போட்டு அதை இது பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டையை வச்சுட்டு, குஞ்சு பொறிச்ச உடனே இஸ்லாமியர்களுக்கு போய் ராகுல் காந்தி வந்து எல்லாம் கொடுக்குற மாதிரி, ராகுல் காந்தி போன்ற தோட்டத்தில் இருக்கிறது போல ஒரு மத வெறுப்பு பிரச்சாரம், அப்பட்டமான மத வெறுப்பு பிரச்சாரம். இதை வந்து நான் மத வெறுப்பு பிரச்சாரம் தான் சொல்லுவேன். அது இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ தேர்தல் கமிஷன் எதற்கு அதை எடுக்க வைச்சது, எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் நடவடிக்கை இல்லை, தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. இந்த அப்பட்டமான மத வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறாருன்னா, ஒரு கொஹரன்ஸே இல்லாமல் இப்படி, அதாவது ஒரு சரியான முறையே இல்லாமல், ஒரு ஃபோக்கஸே இல்லாமல், என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் பிரதமர். அவர் ஒரு நாள் பேசினது அடுத்த நாள் பேசினதோட கம்பேர் பண்ணீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவொடனே இந்த மத வெறுப்பு நான் சொல்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இந்த மத வெறுப்பு பிரச்சாரத்துடைய முதல் நாள் என்ன சொன்னார் அப்படின்னா, மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நாட்டுடைய இஸ்லாமியர்களுக்கு தான் வந்து ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஓவர் ரிசோர்சஸ்ன்னு சொன்னார்னு சொல்லி ஒரு ஃபேக் வீடியோ வைத்து பேசினார் பிரதமர். கடுமையான கண்டனங்கள் எழுந்துச்சு எல்லாத்தையும். மறுநாள் உடனே திரும்ப பண்ணார், இஸ்லாமியர்களுக்கு பாஜக செய்தது போல் ஏதாவது செய்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். அடுத்த நாள் போய் என்ன, திருப்பி உடனே என்ன பண்ணார், உடனே இங்கே இருக்கிறவர்களெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி அவரை. உடனே அடுத்த நாள் போய் என்ன சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி இவர்களுடைய மங்கள் சூத்ராவையெல்லாம் கொண்டு போய் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. திருமதி பிரியங்கா காந்தி ஒரே ஒரு கேள்வியை கேட்டாங்க, என்னுடைய தாயார் இந்தியாவிற்காக தன்னுடைய மங்கள் சூத்ராவை தியாகம் செய்திருக்கிறார், என்னுடைய பாட்டி தன்னுடைய மங்கள சூத்ராவை இந்திய இராணுவ வீரர்களுக்காக கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது காங்கிரஸை பார்த்து குற்றம் சொல்வதற்குன்னு ஒரு வார்த்தை பேசினாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பேட்டியில் பேசினாரா பிரதமர் திரு மங்கள் சூத்ராவை பற்றி பேசியிருக்கணுமே, இல்லை. அதுக்கு அடுத்த நாள் என்ன பேசினாரு, காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய துறவிகளை அவமானப்படுத்தி விட்டது. எப்படி அவமானப்படுத்திச்சுன்னா, ராமர் கோயில் திறப்பு விழாக்கு போலியாம். அதற்கு பிறகு இப்போ திருப்பி தொடர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்காரு, உங்களுடைய பணத்தை எடுத்து அங்கே கொடுத்துருவாங்க இங்கே கொடுத்துருவாங்க அப்படின்றாரு. சரி, இந்தியாவில் வந்து ஜாதிகளே கிடையாது, காஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது இந்தியாவை ஜாதியின் அடிப்படையில் பிளவுபடுத்த பார்க்கிறார்கள்னு சொல்லி ராகுல் காந்தி மேலே குற்றச்சாட்டை வச்சாரு. இந்தியாவில் ஏழை ஜாதி சொல்றாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இங்க வந்து பயங்கரவாதம் தலை தூக்கும், பெரும்பான்மை சமூகம் வந்து அதற்கு குறைவான சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களை வந்து திரும்ப ஒடுக்கக்கூடிய சூழல் வரும் அப்படிங்கிறது தானே அவங்க சொல்றாங்க. அதாவது இது எல்லாருக்குமே, யாரு சமூகத்துல வந்து ஜாஸ்தியா இருக்காங்க யாரு குறைவா இருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து எண்ணிக்கை அடிப்படையில் துல்லியமா தெரியாதே தவிர, எல்லாருமே அறிந்தது தானே எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க குறைவாக இருக்காங்கன்றதுக்கு. இதுக்கு வந்து எதற்காக நம்ம வந்து இதை கேட்குறோம், அந்த 50% வந்து ப்ரீச் பண்ணணும்னா உச்சநீதிமன்றங்கள் வந்து எங்களுக்கு ஃபேக்ட்ஸ் கொடுங்க, எம்பிரிக்கல் டேட்டாவை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்காக இதை செய்கிறோம். இப்போது இவ்வளோ பேசுகிறாரு, நான் தான் உங்களுக்காக ஓபிசிகளுக்காக எஸ்சிகளுக்காக எஸ்டிகளுக்காக எடுத்து கொடுக்க மாட்டேன், அதை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் உயிரே போனாலும் கொடுக்க விட மாட்டார், உயிரே போனாலும் கொடுக்க விட மாட்டார். ஆனா என்ன பண்ணுவாரு, அதையெல்லாம் எடுத்து உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டும் கொடுப்பார். அதுதான் சொல்ல வராரு அவர், அதை சொல்ல மறுக்கிறார். அப்படி டைரக்டா நீங்க இன்டர்பிரேட் பண்ண முடியும், ஏன் இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிறது பாஜக. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. அப்போ என்ன செய்திருக்க வேண்டும் பாஜக, இந்தியா முழுக்க அமல்படுத்தி இருக்கணுமா இல்லையா, 69% இடஒதுக்கீட்டை 59 வேண்டாம் 50 மேல கொண்டு போயிருக்கணும்ல, உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டும் 10% கொண்டு போய் கொடுக்குறீங்களா, எப்படி எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க, சர்வே எடுத்தீங்களா இல்லையே, ஸோ யாருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் பாஜக வந்து இன்னைக்கு டோட்டலாக இந்தியா முழுக்க அம்பலப்பட்டு போயிருக்கிறது. என்ன 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ சொன்னாங்க, இப்போ சொல்ல சொல்லுங்களேன் பிரதமரை எங்கேயாவது 400 இடங்களில் வெற்றி பெறுவோம், அதுவும் பேக் ஃபயரு. எல்லாரும் என்ன பண்ண புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் மக்கள், அது உண்மையான அச்சம் எல்லாம். அதை பற்றி அண்ணன் ஆராசா பேசியிருக்கார், எல்லாம் பேசியிருக்காங்க. இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவார்கள், மாற்றி என்ன பண்ணுவாங்க, உயர் ஜாதி இந்துக்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க,
இந்த ரிசர்வேஷனை இருக்கக்கூடாது, ரிசர்வேஷனை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வந்தது யார்னா ஆர்எஸ்எஸ். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி மாறுது அப்படின்னவுன்னா மாற்றிக்கிட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி மோகன் பகவத் பேசினார். இதற்கு முன்னால் என்றைக்காவது ஆர்எஸ்எஸ் பாஜகவினர் இடஒதுக்கீட்டை ஆதரித்து பேசியிருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. ஏதோ ஒரே ஒரு சின்ன கருத்து என்னென்னா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது காங்கிரஸ் தான் அஜெண்டாவை செட் பண்ணுது, பாஜக ரியாக்ட் பண்ணுது. பாஜகவு பாவம் முழி பிதுங்கி போயிருக்காங்க. பாஜக எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படி சொல்றீங்க? ஏன்னா பிரதமருடைய பேச்சு ஃபோக்கஸே இல்லாம இருக்க, ஒரு நாளைக்கு ஒரு இதை பிதற்றி கொண்டிருக்கிறார். இல்ல, காங்கிரஸ் அஜெண்டா செட் பண்ணுதா இல்ல பிரதமர் அஜெண்டா செட் பண்ணி காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணுதான்னு க்வெஸ்சன் இருக்கு. கரெக்ட். எங்கேயாவது வந்து இந்த விஷயங்களுக்கு எல்லாம் காங்கிரஸ்ல யாராவது ரியாக்ட் பண்றாங்களா? தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்து எதை பேசிக்கொண்டிருக்காங்க? நான் இப்ப சொன்ன ஒரு விஷயம், அம்பானி அதானி குறித்து பேசினாரான்னு அவங்க கேட்டாங்க. அது வந்து வீடியோ டாக்குமெண்டா வெளியிடுறாங்களே, எந்தெந்த டேட்ல? கரெக்ட். ஏன்னா அந்த அஜெண்டாவை செட் பண்ணது யாரு? காங்கிரஸ். அம்பானி அதானியை பத்தி முதல்ல பேசினது யாரு? காங்கிரஸ். அது காங்கிரஸுடைய அஜெண்டா. அதான் ஒரு செல்ஃப் கோல். பிரதமர் வந்து செல்ஃப் கோல் போட்டிருக்காரு, ஒரு ஃபுல் டாஸை போட்டிருக்காரு, ராகுல் காந்தி தூக்கி கிரவுண்டுக்கு வெளியில் அடிச்சிட்டாரு சிக்ஸை. இதே போல பேசும் தொடர்ந்து நடக்க போகிறது. பாஜக 180 இடங்களில் கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. மரண அடி இருக்குது பாஜகவிற்கு. பண்ணியிருக்காங்க ஷி நோஸ் பெட்டர். பட் வந்து மதவாதத்திற்கு எதிராக தேர்தல் காலத்தில் மட்டும்தான் பேசுகிறாங்க, மற்ற நேரத்தில் பேச மாட்டாங்க அப்படின்றாங்க. மற்ற கட்சிகளை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் திமுக தொடர்ந்து, இப்போ இல்லை, இவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ, எப்போ இந்த கும்பல் படுகொலைகள் ஆரம்பிக்கப்பட்டதோ, அப்போது அதிலிருந்து அதை தொடர்ந்து கடுமையாக எதிர்த்து வந்திருக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக. இந்த கூட்டணியே வந்து நாங்கள் அமைத்த அந்த கொள்கை கூட்டணி, 2019 முன்னாடி அமைத்த கொள்கை கூட்டணியே என்ன அப்படின்னா, மத துவேஷத்தை போற்றி வளர்க்கக்கூடிய பாஜகவை வந்து மத நல்லிணக்கத்தின் பேரில் இந்த கூட்டணின்னு சொல்லி தான் பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதற்கு எதிராக அவர்கள் சட்டம் கொண்டு வந்து அதற்கு எதிராக பேசியிருக்கோம், அந்த சட்டங்களை எதிர்த்திருக்கிறோம். இவங்க சொன்ன எல்லா இஷ்யூஸுமே எங்கள் பார்லிமெண்டேரியன்ஸ் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் தேர்தல் களம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து ஒரு இஷ்யூவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்க முடியாது. 2024 தேர்தலில் பாஜகவுடைய முடிவுரை தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட்டு விட்டது. அதுதான் அந்த ட்ரெண்டு தான் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நீங்கள் நாளுக்கு நாள் வந்து, இப்போ நாளைக்கு வந்து பிரதமர் வந்து என்ன பேச போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இன்னும் எவ்வளோ லோ லெவலுக்கு போக போகிறாங்க அப்படின்றது தெரியல. இன்றைக்கி வந்து அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்காருங்க திருமதி திரௌபதி, இவங்க செல்வி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து கருப்பாக இருக்கிறதுனால காங்கிரஸ் அவங்களுக்கு ஓட்டு போடலையாம். இப்படி யாராவது பேசுவாங்களா? இது என்ன வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய கீழ்த்தரமான செய்திகளை விட அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது. இப்படி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இப்படி பேசுவாரா? 10 வருடங்கள் ஆட்சி. ஏன் இதை சுட்டி காண்ணிக்கிறேன் அப்படின்னா, தோல்வி பயம். தோல்வி பயத்தில் தான் இப்படிப்பட்ட அந்த ஒரு விரக்தியான பேச்சு, எதையாவது பண்ண முடியுமா, எதையாவது செய்ய முடியுமா அப்படின்ற அந்த பேச்சு வெளியில் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான கருத்து, என்றைக்கு அவர் வந்து அதானி அம்பானி வந்து பணம் கொடுக்குறாங்க ராகுல் காந்திக்குன்னு சொன்னாரோ, அப்போவே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். நன்றி. We'll be right back.